அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்கு உரிய 27 நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம். ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கின்றன. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாச குணங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்துக்கு உரிய நண்பர்கள், உதவுபவர்கள், கணவன் அல்லது மனைவி நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்துக்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, சகோதரர்கள் இருப்பார்களா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும், இது போன்ற சகலத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களையும் 3 வகையாக பகுத்து பிரித்திருக்கின்றது ஜோதிடம். 1 தேவகணம், 2 மனுஷகணம், 3 ராட்சசகணம். தேவகண நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி, இந்த 9 தேவகண நட்சத்திரங்கள். பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, இந்த 9 மனுஷகண நட்சத்திரங்கள். கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இந்த 9 ராட்சசகண நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரம், உங்கள் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் எந்த நட்சத்திரம் என்று ஒப்பிட்டு பாருங்கள். 27 நட்சத்திரங்களில் 5 நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்கு நிமிர்ந்து அழகாக நடப்பார்கள். ஞானம் சார்ந்த கருத்துக்களை நன்கு அறிந்தவர்கள். தவம் செய்யும் முனிவர்களுக்கு நல்லவர்கள். நல்ல ஆயுத பயிற்சி பெற்றவர்களாக திகழ்வார்கள். நிறைந்த கல்வி கற்றவர்கள். தான் எண்ணியதை முடிக்க வல்லவர்கள். கஷ்டப்பட்டு எந்த கடினமான செயலையும் செய்ய வல்லவர்கள். நன்கு நடனம் பயின்றவர்கள். நாயன்மான்களில் கண்ணப்பர் பிறந்த நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம். சித்தர்களில் சட்டமுனி, பாம்பாட்டி சித்தர் பிறந்த நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம். மிருகம் என்றால் விலங்கு, சீரிடம் என்றவன் சிரசு அல்லது தலை. தலை மான் போன்றும் கண் தேங்காய் போன்றும் இருக்கும். இது செவ்வாயின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். இதன் அதிதேவதை சிவபெருமான். உடைந்த நட்சத்திரமாகும். முதல் 2 பாதங்கள் ரிஷபத்திலும், மற்ற 2 பாதங்கள் மிதுனத்திலும் உள்ளது. இந்த மிருகசீரிஷம் சின்னம் சாரை பாம்பு. பெண்களை வசியம் செய்ய உகந்த நட்சத்திரம். காது கேட்காதவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிரசனம் பார்க்க வந்தால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அடுத்த குழந்தை தாமதமாக பிறக்கும். இந்த நட்சத்திரத்தில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தை பாசம் உடையவர்கள். முட்டு சந்தில் குடியிருப்பார்கள். வீட்டில் ஆர்ச்சி போன்ற வடிவம் இருக்காது அல்லது இருக்கக்கூடாது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களின் கண் அடிக்கடி பொங்கும். இவர்கள் சீக்கிரம் குளிக்கும் பழக்கம் கொண்டவர்கள். இவர்களுக்கு ஏசி ஆகாது. இயற்கையான காற்றையே விரும்புவார்கள். இவர்கள் கையில் அம்புரேகை இருக்கும். இவர்களுக்கு எப்பொழுதும் கடன் இருக்கும். மிருகசீரிடத்தில் பெண் பிறந்தால் யோகம். ஆண் என்றால் அதிக காதல் உண்டு, ஆனால் கை கூடாது. நீண்ட கைகள் இருக்கும். ஒளி மிகுந்த கண்கள், அழகான ரோமம் உடையவர்கள். வாகனம் வாங்க உகந்த நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்கள் எதை உணர்த்தினாலும் கையின் சைகையிலேயே உணர்த்துவார்கள். இந்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் தோஷமற்றது. குழந்தைகள் மேல் பாசம் உடையவர்கள். பின்பு நடப்பதை முன்பே சொல்லும் திறமை உடையவர்கள். உடல் உறுப்புகளில் புருவங்களை ஆளுமை செய்கின்றது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம். இவர்களுக்கு 4 வரும் தசை சனி தசை. மாரக தசை என்றாலும் பெரும் பாதிப்பை தராது. பௌர்ணமி விரதம் இருப்பது இவர்களுக்கு சிறப்பு தரும். ஜீவசமாதி வழிபாடு பல தோஷத்தை நிவர்த்தி செய்யும். 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்ய உகந்தது. இந்த மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்கள் கதிராமங்கலத்தில் உள்ள துர்கா தேவியை வணங்க சிறப்பு உண்டு. மேலும் திங்களூர் சந்திரன் வழிபாடு சிறப்பு தரும். இந்த மிருகசீரிஷம் உடலற்ற நட்சத்திரம் என்பதால் சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாது. புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம். ரிஷபராசிக்காரர்களின் குடும்பத்தில் இரட்டை வருமானம் இருக்கும். டென்ஷன் உடையவராக இருப்பார். பொறுமை இருக்காது. பொய் பித்தலாட்டம் இருக்கும். குறை பிரசவத்தில் பிறந்திருப்பார்கள். நல்ல புத்திசாலி, அறிவு தேடல் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்களிடம் மிக கவனமாக பழக வேண்டும். இவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம்.
ஒன்பதாம் அதிபதி மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும் தந்தை குறை பிரசவம். நீண்ட இடைவெளி விட்டு இவர்கள் பிறந்திருப்பார்கள். நவமி திதியில் பிறந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரிவு இருக்கும். இவர்கள் இரண்டு அல்லது மூன்று பள்ளிக்கூடங்கள் மாறியிருப்பார்கள். இறந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். விபத்தையும் வழக்குகளையும் கூறும் நட்சத்திரம். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் காவல் தெய்வங்களின் பணம் வைத்து வழிபாடு செய்வார்கள். இந்த மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமனான சரீரம் சினிமா சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டு. இல்லற வாழ்க்கை போராட்டம் உண்டு. பகைவரை அளிப்பர் பொருத்தமான உடல்வாகும் உண்டு. இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான சத்திய வாக்கு உள்ளவர்கள் சாதுவானவர்கள். வழக்குகளை திறமையாக பேசுவார்கள். இந்த மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி ஞானம் உடையவர்கள். ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியான செல்வந்தர்கள். ஆச்சரியமாக உள்ளவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரைவான ஆலோசனை சொல்பவர்கள். எந்த பிரச்சனையையும் வெல்பவர்கள். திருமண வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். போலி சாமியார்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் குருவை நித்திக்க கூடாது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வியாழக்கிழமைகளில் தானமாக கொடுக்க நன்மை தேடி வரும். குருதோஷம் நிவர்த்தியாகும். கடந்த ஜென்மத்தில் குழந்தைகளை அடிப்பது சரியாக கவனிக்காமல் இருப்பது போன்ற காரணங்களால் இந்த ஜென்மத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். வீட்டில் வங்கி பணி, ஆசிரியர், சிட்பன்ஸ், நகைக்கடை, ஆராய்ச்சி, வட்டிக்கு பணம் தருவது இது போன்ற தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். வியாழக்கிழமை தோறும் இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். குருபகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவிப்பது உங்களுக்கு நன்மை தரும். திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வியாழக்கிழமை சென்று வர நன்மை உண்டு இந்த மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுக்கு தேடுதல் என்பது விருப்பம். ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்கி வர நன்மை உண்டு. மொழிப்பற்றும் இனப்பற்றும் கொண்டவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள். இந்த மிருகசீரிஷ பெண்களுக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும். கடைசி காலங்களில் தனியாக வாழும் சூழ்நிலை உருவாகும். கடின உழைப்பு, அரசியல், பொது மேலாண்மை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கை, கழுத்து, எலும்பு போன்ற வலிகளும், வயிற்று வலி, குடல் இறக்கம், நீரிழிவு, வாதம் போன்ற நோய்களும் வர வாய்ப்புள்ளது. திருமணம் செய்தல், காது குத்து, சீமந்தம், தானியம் வாங்க, கல்வி கற்க, தொழில் தொடங்க, கிணறு வெட்ட, யாத்திரை செல்ல உகந்த நட்சத்திரம். சித்திரை, அவிட்டம், உத்திரட்டாதி, மிருகசீரிஷம் இவைகள் பொருந்தாத நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் 2 பாதமும் மனதிடம் தைரியம் உண்டு. படைப்பாற்றல் மிக்கவர்கள். பக்தியால் பலருக்கு வழிகாட்டுவார்கள். உலக விஷயங்களில், லட்சியங்களில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு. மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்க விரும்புவார்கள். காரம் சுவை கூட்டக்கூடிய உணவுகள், சூடான பதார்த்தங்கள், ஆவியால் வேக வைக்கப்பட்ட உணவுகள், இனிப்புடன் கூடிய காரம், உப்பு உணவுகளில் ஆர்வம். ராகவேந்திர சுவாமிகள் பிறந்த நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம். வெளிநாட்டு நபரிடம் விட்டு கொடுத்து போனாலும் வீட்டில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதிக இடம் வாங்க ஆசை இருக்கும். இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சந்திரனை வணங்க நன்மை உண்டு. ஆடு மாடு குதிரைகள் வாங்க சிறந்த நட்சத்திரம். ஆயுத பயிற்சி, மானாவரி பயிர்கள் பெயரிட நன்மையான நட்சத்திரம். பிறரிடம் நாம் பெரும் உதவிகளை பெற இந்த நட்சத்திரம் உகந்தது. 3 அல்லது 6 மாதங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்ய வண்டி வாகன கால்நடை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இவர்களுக்கு தனவரவு ஏற்பட திருவண்ணாமலை சென்று வழிபட வேண்டும். சீப்புடன் கூடிய வாழைப்பழம் வாங்கி உண்ண தனலாபம் பெருகும். பேருந்து நிலையத்தில் நேரத்தை செலவு செய்ய தனலாபம் உண்டு. திருச்செந்தூர் சென்று வர தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் ஆப்பிள் விளாம்பழம் சாப்பிட தேக ஆரோக்கியம் சிறப்பு தரும். உடல்நிலை சரியில்லாத போது புல்வெளிகளில் படுத்து உறங்குவது, உட்கார்ந்து இருப்பது இது போன்று நேரத்தை செலவிடும் போது நன்மை உண்டு. தெய்வ அனுகூலம் பெற ஸ்ரீரங்க வழிபாடு நன்மை தரும். சுக்கிரன் வழிபாடும் நன்மை தரும். நீர் பூசணி, மாங்காய் உண்டு வர தெய்வ அனுகூலம் சிறக்கும். விவசாய நிலங்கள், அரிசி கடை போன்ற இடங்களில் செலவிட நன்மை தரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் நிமிர்ந்து நடப்பவர்கள். அந்த காலத்தில் போர் வீரர்கள், தற்போது ராணுவம், காவல்துறை இது போன்ற துறைகளில் இருப்பார்கள். இருதாரம் யோகம் உண்டு. தாமத திருமணம் ஏற்படும். இளமையில் திருமணம் நடந்தால் பெண் வாரிசு, தாமத திருமணம் நடந்தால் ஆண் வாரிசு. மிருகசீரிடத்தின் அனுக்கிரகம் இல்லாத இடங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அழகு சோலை, குளிர்ச்சியான இடம், அமைதி நந்தவனம் இதுவெல்லாம் மிருகசீரிடம். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அதிகமாக பயணம் செய்வார்கள். இந்த மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையை உரைப்பார்கள். தன்னை எதிர்த்த சத்துருக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார்கள். கோபம் உடையவர்கள், முதன்மையை விரும்புவார்கள், சொத்து பத்து உள்ளவர்கள். மேலும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்காடுபவர்கள், சன்னியாசி
ராசி போல் எதன் மீதும் ஆசை இல்லாதவர்கள் தவறான வாக்குறுதி தரமாட்டார்கள். இந்த மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆசாரங்களை கடைபிடிப்பவர்கள், சேவிப்பும் கையிருப்பும் உள்ளவர்கள், பணிவுடன் பதில் அளிக்கும் தன்மை உடையவர்கள். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார்கள், பஞ்சக குணம் கொண்டவர்கள், தர்மங்கள் செய்பவர்கள், சன்மார்க்க நெறி கடைபிடிப்பவர்கள். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை இந்த நட்சத்திரம் வந்தால் சுபகாரியம். இவர்களுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். வீட்டில் தாழ்பால் பிரச்சனை உண்டு. இவர்கள் ஜன்னலின் கீழ் உட்கார்வார்கள். இவர்கள் வீட்டில் சாய்பாபா படம் உண்டு. சாய்பாபா கோவிலுக்கு போவார்கள். இவர்கள் வீட்டு அருகில் மண்மேடு இருக்கும். இவர்களுக்கு தேங்காய் பருப்பி, பிஸ்கட், சாதம் பிடிக்கும். லாட்டரி டிக்கெட் நிறைய பேர் வாங்குவார்கள். இவர்கள் அடிக்கடி குட்டி தூக்கம் போடுவார்கள். இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் செய்ய, தொழில் பூட்டு சேர்க்க பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான மலர் என்ன என்று பார்த்தால் செண்பகப்பூ, பாரிஜாதம். அனுகூலமான தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு நட்பு கிரகம் என்னவென்று பார்த்தால் சூரியன், சந்திரன், குரு. பகை கிரகம் புதன். சமமான கிரகம் சனி, சுக்கிரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.